ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கை ஃபேப்ஜி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ரீயாக யூஸினா நம்ம கெட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பப்ஜியில் தான் நீங்கள் எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணுறதால, எதுவுமே பண்ணுறதால, காசு இன்வெஸ்ட் பண்ணுறதால, நீங்கள் கேம் ப்ளே பண்ணி நீங்கள் நல்லா கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வரும். அதை வச்சு தான் நம்ம வந்து யூசி கெட் பண்ண போகிறோம், ரீடிங் பண்ணி. சரி, நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. சரி, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதில் என்ன சொல்ல போகிறேன், எப்படி ஃப்ரீயாக யூசி வாங்க போகிறோம். அது வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சீர்ப்பாக இருக்குதுல, அது சீர்ப்பார் பதில் ஒரு வேர்ல்டு கப் மாதிரி விடுங்க, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். போனஸ் சேலஞ்சு விடுங்க, இந்த போனஸ் சேலஞ்சு கேம் விளையாடி தான் நம்ம ஃபுல்லாக வந்து யூசி கெட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் சொல்கிறேன். யூ ஹேவ் இங்கே ரீடிங் ரிவார்டாக இருக்கும். இப்போ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பேட்டில் காயின்ஸ் 1013, அதை வச்சு வாங்கணும். நிறைய இருக்குது, எப்படி எப்படின்னா விளையாடலாம். ஹையஸ்ட் ரிவார்டு வச்சு ஒவ்வொன்று ஊற்றுறாங்க, அதாவது எக்ஸ்பர்ட்டு, அடப்ட்டு, அப்புறம் வந்து நோ வைஸ்ன்னு சொல்லிட்டு. அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக படித்து அதை அப்படி அப்படியே தான் சொல்கிறேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது டென் இதில் பார்த்தீங்கன்னா நோவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொலோவாக நீங்கள் அதாவது ஒரு கம்மியான வாட்சர் கொடுத்து நம்ம அதுக்கு விளையாடுறது, ஜெயிச்சிங்கன்னா வந்து நிறையா கொடுப்பாங்க. அந்த ஜெயிச்ச பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ரெடியூம் பண்ணி நம்ம யூஸியாக கெட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது எப்படி இப்போ வந்து எந்த மேட்ச் விளாட்லாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்படி நம்ம இது வச்சுக்கணும்னா போனஸ் சேலஞ்ச் வாட்சரும் ஒன்று இருக்கும், அது வந்து வீக்லி ரிப்போர்ட்டில் தருவாங்க, அதை நான் சொல்கிறேன். அது வந்து இதுக்கு அடுத்தது வரும். அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கில், அதாவது நீங்கள் எனிமி கில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தருவாங்க, வின் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் தருவாங்க, வின் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிவார்டு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் எத்தனை எனிமி கில் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவார்டு தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேப்பும் எல்லாமே இருக்குது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் தான். வேர் ஹவுஸ் நீங்கள் விளையாண்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் டீம்மேட்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னா நீங்கள் இதில் விளாட்லாம். அதாவது நோவிஸ்னால் ஒரே ஒரு வந்து போனஸ் சேலஞ்ச் வாட்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு 240 ஜேச்சா 240 மேக்ஸிமம் இவ்வளோதான், எல்லா கில் எடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும், 240 பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ரெண்டு போனஸ் சேலஞ்சு கொடுத்து வாங்கினீங்கன்னா கில் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கில் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பர் எனிமி. ஜேச்சி இதில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் பர் எனிமி, அதாவது எனிமி கில் பண்ணிங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் தருவாங்க, வின் பண்ணிங்கன்னா 240 தருவாங்க, தோத்தீங்கன்னா 20 போனஸ் பேட்டில் காயினை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அடாப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எக்ஸ்பர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி ரிவார்டு பார்த்தீங்கன்னா 720, ஜெயிச்சிங்கன்னா 360 தருவாங்க, தோத்தீங்கன்னா 30 எடுத்துருவாங்க பேட்டில் காயின்ஸ். கில் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 9 பர் எனிமி, அவ்வளோதான். இதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காயின்ஸ் தருவாங்க. இப்போ அது எப்படி நம்ம ரீடியூம் பண்ணி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைட் லெஃப்ட்டில் வந்து கீழே ரீடியூம் ரிவார்டு இருக்கும், அந்த பேஜை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது வந்து டில்ட்டு ரைட்டுன்னு இருப்பாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போர்ட்ரேட்டில் நீங்கள் வைக்கணும். போர்ட்ரேட்டில் வச்சால் தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ். நம்ம மேட்ச் விளையாடி எவ்வளோ ரிசல்ட், எவ்வளோ பாயிண்ட் வந்து சொல்லிட்டு அதை காட்டுவாங்க. ஹெல்ப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து இது வேறு டோட்டலாக, இது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி. சரி, நம்ம இந்த போனஸ் சேலஞ்ச் வாட்சர் நம்ம எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரைட் சைடில் கீயை பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் இருக்கும். அந்த வீக்லி ரிப்போர்ட் போயிட்டு அந்த கோ பேஜ், அந்த பேஜை தொட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஓப்பன் ஆகிடும் பேஜ். இது வந்து லேண்ட்ஸ்கேப்லேயே இருக்கும், நீங்கள் போர்ட்ரேட்லாம் வைக்க தேவை. இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே வந்து காட்டுவாங்க, இருங்க லோட் ஆகுது, லோட் ஆகிடுச்சு. அதோ இதில் சீசன் 14 வீக்லி ரிப்போர்ட் சொல்கிறோம். இந்த வீக்லி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே இது ஓப்பன் ஆகும், நம்ம போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போனீங்கன்னா டயர் பேக்னு சொல்லிட்டு, டயர் ரஷ் பேக், ஆக்டிவிட்டி பேக் சொல்லிட்டு இவங்க நிறையா ரிவார்ட்ஸ் தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் போனி க்ரௌனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போனஸ் சேலஞ்ச் வாட்ச் தருவாங்க, ஏஸில் இருந்தீங்கன்னா 3 தருவாங்க. அதே மாதிரி கான்கரில் இருந்து, கான்கர் யாரும் இருக்க மாட்டீங்க வீடியோ பார்க்குறவங்க, சப்போஸ் கான்கரில் இருந்தீங்கன்னா 5 தருவாங்க போனஸ் சேலஞ்ச். இந்த போனஸ் சேலஞ்ச் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ரீடிங் பண்ணி கேமில் அடிச்சேக்கிறது.
பார்த்தீங்கன்னா அதில் கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து மெயிலில் வந்துடும். மெயிலில் போய் நீங்கள் செக் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் ஆள் குத்திக்க வேண்டியது தான். அதாவது பேர் போட்டே வரும், அதாவது சீசன் டயர் புஷ் பேக்கு டயர் பேக்னு சொல்லி இந்த மாதிரி வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோ போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். ஸ்பார்க் த ஃப்ளேம் ஈவெண்ட்டை பற்றி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுக்கிறோம், அந்த வீடியோவும் பாருங்கள் மறக்காமல். பை கைஸ்.